எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ். இந்த பாலிசி ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா? உங்க போர்ட்ஃபோலியோல இந்த பாலிசியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும், அல்லது என்ன மாதிரியான ரிஸ்க் உங்களுக்கு வந்து கொடுக்கும், இதை நம்ம வந்து டீடைலா ஸ்டடி பண்ணலாம். ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானர். உங்களை மாதிரி முதலீட்டாளர்களை சரியான, விரைவான, நல்ல முதலீட்டுகளை, முடிவுகளை எடுக்க வச்சு உங்களோட நிதி இலக்குகளை சீக்கிரமா அடைய வைக்கிறது தான் எங்க ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோட நோக்கம். இந்த பாலிசியை நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியில ஒரு ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் பிளானா இது வந்து இருக்கு. இது வந்து ஒரு யூனிட் லிங்க்டு ஆப்ஷன் கிடையாது, அதனால ஸ்டாக் மார்க்கெட் சந்தை அபாயங்கள் அப்படிலாம் உங்களுக்கு இதுல வந்து கிடையாது. இது ஒரு செக்யூர்டான ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், சேஃப்டி கோஷன் இதுல வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. இதுல சில கேரண்டீடு இன்கம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த பாலிசியில உங்களுக்கு வந்து லிமிட்டட் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு, செக்ஷன் 80C பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. லைஃப் இன்கம் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பிரீமியம் பே பண்ணிட்டு இருக்கணும் மொதல் 10 வருஷத்துக்கு, தென் அதுக்கப்புறம் 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். தேர்ட் இயருக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இந்த பாலிசியில வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.12% ரிட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த லைஃப் இன்கம் ஆப்ஷன் வேரியண்ட நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தா 6.12% உங்களுக்கு ரிட்டர்னா ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கேரண்டீடு இன்கம், ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ல நீங்க இப்போ மொதல் 10 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்றீங்க, 3 வருஷம் வெயிட் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்குது. இதுல என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஸ் அன் இன்வெஸ்டரா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா 5.99% உங்களுக்கு வந்து ரிட்டர்னா இந்த பாலிசியில கிடைக்குது. இந்த 5.99% 6.12% ஒரு நல்ல ரிட்டர்னா அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பேங்க் எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்னா இது வந்து இருக்கு. ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டை விட குறைச்சலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து இது இருக்கு. இது ஒரு நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனா பீட் பண்றதுக்கு இந்த ரிட்டர்ன் உதவுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஓகேங்களா? இந்த அப்சர்வேஷனோட நம்ம இந்த பாலிசியில என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியில வந்து டெத் பெனிஃபிட் இன்வெஸ்டாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 11 times ஆஃப் ஆனுவல் பிரீமியம் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். நாமினிக்கு 11 times ஆஃப் ஆனுவல் பிரீமியம், அல்லது 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம்ஸ் பெய்டு, அல்லது கேரண்டீடு இன்கம் பிளஸ் சம் அஷூர். இந்த மூணுல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அது வந்து நாமினிக்கு டெத் கிளைமா இந்த பாலிசியில கொடுக்கப்படும், ஓகேங்களா? டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதுல அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு, லைஃப் கவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, யூ கேன் டேக் லோன் ஆன் திஸ் பாலிசி, 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாலிசியை சரண்டர் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன லைஃப் ஆப்ஷன் சொன்னேன், அப்புறமா கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் சொன்னேன். இதுல எந்த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷனுக்கு மாற முடியாது. இதுல உங்களுக்கு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு 15 இயர்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல பிக்ஸ் பண்ற இன்கம் தான் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த இன்கம் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குமானா இருக்காது. உங்களுக்கு மொதல் வருஷம் உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் கிடைக்கும் போது உங்களுக்கு வாவ் அதிகமான ஒரு அமௌண்ட்டா இருக்கிற மாதிரி தோணலாம். அது 10 வருஷம் கழிச்சும் அதே 25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்குனீங்களோ 10 வருஷம் முடியும் போது அந்த 25,000 ரூபாயோட மதிப்பு குறைவா இருக்கும், அதே பொருட்களை உங்களால் வாங்க முடியாது. அதனால இதுல இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்றது இல்லை. இதுல லைஃப் கவர் இருக்கு அப்படின்னாலும் லைஃப் கவர் ரொம்ப குறைவான சம்மஷூடாகவே இது வந்து இருக்கு. இதுல 2 வருஷத்துக்கான லாக்இன் பீரியடும் உங்களுக்கு வந்து இருக்கு. இது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளானாகவும் தோணல, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியாகவும் இது வந்து இல்லை. ஸோ அப்போ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இல்லைன்னா வேற என்ன நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம்? இப்போ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இல்லையா, இல்லை மார்க்கெட்ல இருக்கிற வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெட்டரா இருக்குமா அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா வந்து பார்க்கலாம். சேம் அமௌண்ட்டை நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்றோம்.
ஓகேங்களா. பிபிஎஃப்ல வருஷத்துக்கு 90,250 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றோம். அந்த 1 lakh 9,750 ருபீஸ் எவ்ரி இயர் பே பண்ணி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் 90,250 ருபீஸ் பிபிஎஃப் அமௌண்டா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா. இந்த பிபிஎஃப் 90,250 அப்படின்றது 7.1% ரேட்ல அப்ரிஷியேட் ஆகும். டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு 50 lakhs லைஃப் கவர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதுல கிடைக்கிற ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ்ல கிடைக்கிற லைஃப் கவரை விட இதுல உங்களுக்கு லைஃப் கவர் ஜாஸ்தி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல என்ன ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் ஆகுது, பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனா பார்க்கும்போது இதுல கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூ நமக்கு 37 lakhs நமக்கு வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குது. இது 6.58 lakhs நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ 6.58% அப்படின்றது ஒரு அதிக ரிட்டர்னா நமக்கு வந்து இருக்கு ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் விட. பிபிஎஃப் ஒரு கவர்மெண்ட் பேக்ட் அஷூர்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரியான ஒரு நோ பிரெய்னர் ப்ராடக்டே வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் அவுட்பீட் பண்ணுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்ற கேள்வி ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு இல்லையா. சரி, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்குதான். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டா இருக்கு, ஒரு ரிஸ்க் பிரீமியம் ரிட்டர்னா இதால கொடுக்க முடியுமா? முடியாது. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுனால ரிஸ்க் அப்பிடேட் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தால ரிஸ்க் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் கூட நான் இந்த ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் கம்பேர் பண்ண போறேன். ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்பேரிஷனுக்கு நம்ம வந்து போகணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ்ல சேம் அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணார்னா அவருக்கு என்ன மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 lakhs அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. நம்ம இதை ரெகுலர் இன்கமா எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெகுலர் இன்கமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் என்ன ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா. நம்ம ஐஆர்ஆர் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல 11.46% நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் வந்து ரிஸ்கி, வாலடிலிட்டி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா கூட ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஆவரேஜ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வந்து 12% பெர் ஆனம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வித் வாலடிலிட்டி லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸா பார்த்தோம் அப்படின்னா. ஸோ 12% அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 11.46% ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் ஆகுது. வேரஸ் ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் எஸ்பிஐயோட பாலிசியில 5.99% தான் நமக்கு ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான தரோவான இன்டெப்தான அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமாக தான் நம்ம இந்த கொஸ்டினை உங்ககிட்ட வந்து கேட்கணும். இந்த பாலிசி ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டா, நீங்க இந்த பாலிசியை வாங்கணுமா வேண்டாமா, இந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களுக்கே இந்த டைம்ல தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த பாலிசி ஒரு எஃப்டிக்கு கம்பேரபிளான ரிட்டர்ன் தான் கொடுக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னை கொடுக்கல. பிபிஎஃப் அண்ட் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் இதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த காரணங்களால நம்ம எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்த பாலிசிக்கு நம்ம நோ டிக் பண்றோம், இந்த பாலிசியை அவாய்ட் பண்ணணும். சரி, இந்த பாலிசியை அவாய்ட் பண்ணிட்டோம், அப்போ அசன் இன்வெஸ்டராக எங்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வாலடிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், டெம்பரரி லாஸ் டெம்பரரி மார்க்கெட் ஃபால் மார்க்கெட் கிராஷ் என்ன அஃபெக்ட் பண்ணாது, I'll be able to stay the course for more than 7 years அப்படின்னு நீங்க சொல்லும் பட்சத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் பிளஸ் இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு தேர்ட் காம்பினேஷனாகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பாலிசியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பாலிசியோட இன்டெப்த் அனாலிசிஸ கம்ப்ளீட் தரோ ரிசர்ச் ரிப்போர்ட்டை உங்களோட பார்வைக்காக வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த தரோ அனாலிசிஸ் பிளாக் போஸ்ட் வந்து லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க இப்பவே கிளிக் பண்ணி அந்த தரோ அனாலிசிஸ பார்க்கலாம். இந்த பாலிசியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தாலும்
வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்க பினான்சியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றத பத்தியோ அல்லது வெல்த் கிரியேஷனை பத்தியோ உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா எங்க சர்டிஃபைடு பினான்சியல் பிளானர் கூட நீங்க ஒரு இனிஷியல் கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான புக்கிங் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நாங்க ரெகுலரா இன்சைட்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவோம். வெல்த் கிரியேஷன் பத்தியும் பினான்சியல் கோல்ஸ் பத்தியும் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை பத்தி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பத்தியும் ரெகுலரா வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அடுத்த வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.